நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல்லாவரத்தை அடுத்த பொலிச்செல்லூர் நேரு நகர் கண்ணகி தெருவில் வசித்து வந்தவர்தான் மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளியான பையஸ் அலி, வயது 25. தனது மனைவி மற்றும் கை குழந்தையுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். அதே வீட்டில் மற்றொரு பகுதியில் ஆதிமூலம் வயது 44 என்ற கட்டிட தொழிலாளி தனது மனைவியான அமுதா வயது 40 மற்றும் அவருடைய மகனான நிதீஷ் வயது 19 ஆகியோருடன் வசித்து வந்தார். கடந்த சில மாதங்களாகவே பயஸ் அலியின் அக்கால் கணவரான அஜிஸ் வயது 30 அடிக்கடி இவரது வீட்டிற்கு வந்து சென்றபோது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ஆதிமூலத்தின் மனைவியான அமுதாவுடன் நட்பு ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது. இந்த தகவல் பயஸ் அலிக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் தனது அக்கா கணவரான அஜிஸை நேரில் சந்தித்து அமுதாவுடன் உள்ள கள்ள தொடர்பை விட்டுவிடும்படி கண்டித்துள்ளார். ஆனாலும் அவர்களின் கள்ளக்காதல் தொடர்ந்தது. இதனால் நேற்று முன்தினம் இரவு அமுதாவின் வீட்டிற்கு சென்று அவரிடம் அஜிஸுடன் கள்ள தொடர்பை விட்டுவிடும்படி பயஸ் அலி வற்புறுத்தியுள்ளார். அப்போது அமுதாவுக்கும் பயஸ் அலிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அங்கிருந்த ஆதிமூலம் தனது மனைவிக்கு ஆதரவாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் அமுதா தனது கணவரான ஆதிமூலம் மகனான நிதீஷ் ஆகியவுடன் சேர்ந்து பயஸ் அலியை கத்தியால் சரமாரியாக குத்தினர். இதில் அவர் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கீழே மயங்கி விழுந்தார். அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பவேஸ் அலி பரிதாபமாக பலியானார். தகவலறிந்த சங்கநகர் போலீசார் விரைந்து வந்து பவேஸ் அலியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து சங்கநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பவேஸ் அலியை கொன்ற தம்பதியான ஆதிமூலம் மற்றும் அவருடைய மனைவியான அமுதா ஆகிய இருவரையும் கைதும் செய்தனர். அவரது மகனான நிதீஷ் தப்பி ஓடிவிட்டார். அவரை போலீசார் வலைவீசி தேடியும் வருகிறார்கள்.